தேனி மாவட்டம் தேவாரம் பேரூராட்சியில் திமுக தலைவரின் ஊடலை கண்டித்து திமுக துணைத் தலைவர் உட்பட வார்டு உறுப்பினர்கள் பேரூராட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து வாயில் கருப்பு துணி கட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். வணக்கம் மகேஷ், இந்த தர்ணா போராட்டத்திற்கு என்ன காரணம்? வணக்கம் உமா. அதாவது தேனி மாவட்டத்தில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஊராட்சி பேரூராட்சி பகுதியில் அந்த தலைவரை கண்டிச்சே வார்டு உறுப்பினர்கள் திமுக வார்டு உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியினரும் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு தேவாரம் பேரூராட்சியில் இன்னைக்கு சாதாரண கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் வந்து திமுக உட்பட கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சி வார்டு உறுப்பினர்களும் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து செயல் அலுவலர் கலந்துக்கல. செயல் அலுவலர் இல்லாத கூட்டத்தை ஏன் கூட்டினீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு திமுக வார்டு உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வார்டு உறுப்பினர்களும் வெளிநடப்பு செஞ்சாங்க. அது என்ன காரணம் அப்படின்றத கேட்கும்போது, அதாவது தேவாரத்தில் 17வது வார்டில் இருக்கக்கூடிய சுகாதார வளாகம் திறக்கப்படாமலேயே அங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டிகள் வந்து கிளீன் செஞ்சதாக வர வச்சிருக்கிறாங்க. இதை பற்றி கேட்கும்போது அவங்களுக்குள்ள வந்து சலசலப்பாகுது. இந்த சலசலப்பாகும்போது அந்த திமுக வார்டு உறுப்பினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வார்டு உறுப்பினர்களும் வெளிநடப்பு செஞ்சிடுறாங்க. வெளியே வந்துட்டு வாயில கருப்பு துணி கட்டி திமுக தலைவரை கண்டிச்சு அவங்கள எதிர்த்து இவங்க வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. மேலும் வந்து வெளிநடப்பு செஞ்ச காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தலைவர் வந்து இந்த கூட்டத்தில் மட்டும்தான் பார்க்க முடியுது, மற்ற நேரங்களில் வந்து பார்க்க முடியல. செயல்படாத செயல் அலுவலர்கள் இல்லாமல் கூட்டம் நடத்துவது ஏன், அடிப்படை வசதிகள் செய்து தருவதில் வந்து பாரபட்சம் காட்டப்படுவது ஏன், திறக்கப்படாத சுகாதார வளாகத்தை வந்து செப்டிக் டேங்கை வந்து கிளீன் செஞ்சதாக வரவு வச்சது ஏன், குடிநீர் குழாய் வந்து சீர் செய்யாம பொதுமக்கள் வேறு இடத்துல இருந்து தண்ணீர் சுமந்து வருவதாகவும், சாலை கழிவு நீர் வாய்க்கால்கள் தெரு விளக்குகள் அமைப்பதில் வந்து பாரபட்சம் காட்டுவதாகவும், மனித கழிவு நீர்களை வந்து மனிதர்களை அள்ளக்கூடிய அவலநிலை நடப்பதாகவும் குற்றம் சாட்டினாங்க. இந்த குற்றச்சாட்டை மையமா வச்சு பேரூராட்சி அலுவலகத்திற்கு வெளியே வந்து கோஷம் போட்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. உமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மகேஷ்.